ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரிஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எள்ளு உருண்டை. வீடியோக்குள்ளே பார்க்க முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ அடுத்த நோட்டிஃபிகேஷனாக வந்து சேர்வோம். எள்ளு உருண்டைக்கு இன்றைக்கி நான் 3/4 கப் எள்ளு, 1/2 கப் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போனால், ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை அடுப்பில் வச்சுக்கிறேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க எள்ளு அதில் ஆட் பண்ணிக்கலாம். எள்ள நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்தெடுத்துக்கலாம். எள்ளு ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க, அதனால் வீக்லி ஒன்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பெரிய மெத்தடில் இல்லை, சின்ன 2 பொருள் இருந்தால் போதும், டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ நல்லா வாசனை வர அளவுக்கு நான் வறுத்தெடுத்துட்டேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கலாம், நல்லா தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்து வச்சுட்டேன். அதில் நம்ம வறுத்து வச்சுருக்க எள்ள இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஆட் பண்ணதும் கொஞ்சம் குறக்குறப்பாக ஃபஸ்ட்டு அடிச்சுடுத்துக்கலாம். மிக்சியில் அறையன் இந்தளவுக்கு நான் அடிச்சுடுத்ததுக்கப்புறம் 1/2 கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்து நல்லா அடிச்சிட்டேன். வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். சூடோடு இருக்கும்போது தான் உருண்டை பிடிக்க முடியும். இதுக்கு தேவையான அளவு நான் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு நெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் இதை விட ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸ்மெல்லெல்லாம் எதுவும் தெரியாது. நல்லா பெசரி விட்டுருக்கலாம். எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் நெய் தேவைப்படுது, நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். சூடோடு பிடிக்கும் போது டைட்டாக நின்றுக்கும். நான் இப்போ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிட்டேன். குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு முறை இப்படி ஆரோக்கியமான ஃபுட் ஒன்று ரெடி பண்ணி கொடுங்க, ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.